துணிவு படத்துல வரக்கூடிய இந்த ஒரு டைலாக்க யாரும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி கிரிக்கெட் டீம் ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னு தடை பண்ணாங்க. இந்த ஒரு டைலாக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐபிஎல் டீமை கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது என்ன ஆயிருக்கணும்? உங்க மேல நாங்க வச்ச நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, கிரிக்கெட்டுக்கு களங்கம் இட வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களே புறக்கணிச்சிருக்கணும். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த டீமுக்காக உயிரையே கொடுப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அடி வாங்கினாங்க. பல மணி நேரம் கியூல நின்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பிளாக்ல டிக்கெட் வாங்கினாங்க. சோ மக்களுக்கு நல்லவன் கெட்டவன்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு இந்த டைலாக்ல சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த டைலாக்ல சொல்ற மாதிரி உண்மையிலே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃப்ராடு பண்ணி தான் பேன் ஆனாங்களா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபிக்சிங் பண்ணக்கூடிய டீமா அப்படிங்கறதான் நாம் இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த வீடியோல 2013 நடந்த ஐபிஎல் ஸ்கேம் பத்தி தான் சுருக்கமா பார்க்க போறோம். 2013 என்ன நடந்துச்சுன்னு பாக்கறதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபிக்சிங்னா என்ன, ஸ்பாட் ஃபிக்சிங்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மேட்ச் ஃபிக்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேட்சுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட்டையே மாத்துறது தான் மேட்ச் ஃபிக்சிங்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மும்பை இந்தியன்ஸ்ல நான் ஒரு இன்ஃபுளுசரான ஆளு, நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இடத்துல சூதாட்டம் விளையாடிட்டு இருக்கேன். அப்ப மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் கிட்ட நான் என்ன சொல்லிடுவேன்னா, இந்த மாதிரி இந்த மேட்சை நீங்க தோத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். அப்படியே இந்த சூதாட்டம் விளையாடுறவங்க என்ன சொல்லுவேன், இந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி பிட் கட்டிடுவேன். எனக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்ல தோத்துறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நான் பிட் கட்டினா நான் தான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு பிட் கட்டுற. அதே மாதிரி அந்த மேட்ச்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருவாங்க, இங்க நானும் பிட்டிங் அமௌண்ட்டை ஜெயிச்சிருவேன். அந்த பிட்டிங் அமௌண்ட் எவ்வளவு கோடி வேணா இருக்கலாம், இதை தான் மேட்ச் ஃபிக்சிங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பாட் ஃபிக்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா மேட்ச் ஃபிக்சிங்ல வந்துட்டு அதிக காசு சம்பாதிக்க முடியாது, ஒரே ஒரு பெட் தான் கட்ட முடியும். இந்த மாதிரி இந்த டீம் ஜெயிக்கும் இந்த டீம் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்பாட் ஃபிக்சிங்ல ஒவ்வொரு ஓவருக்கும் பெட் கட்ட முடியும். ஸ்பாட் ஃபிக்சிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஈவெண்ட்டையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி மாத்துறது. உதாரணத்துக்கு இந்த ஒரு ஓவர்ல இத்தனை ரன் போகும், இந்த ஒரு ஓவர்ல இத்தனை வைடு போகும்னு சொல்லிட்டு அது சார்பா பிட் கட்டுறது. சோ நான் இந்த ஓவர்ல வந்துட்டு 14 ரன் போகும் அப்படின்னு சொல்லி பிட் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருப்பேன்னா, அந்த மேட்ச்ல விளையாடக்கூடிய ஒரு பவுலர் கிட்ட நான் சொல்லிடுவேன், நீ இந்த குறிப்பிட்ட ஓவர்ல வந்துட்டு 14 ரன் கொடுக்கணும், சோ நான் அதுக்கேத்த மாதிரி அந்த இடத்துல பிட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் 14 ரன் ஒரு ஓவர கொடுப்பான்ல, அந்த ஓவர் வீசும் போதே எனக்கு ஏதோ ஒரு வகையில சிக்னல் பண்ணிடுவான், எனக்கு இந்த ஓவர்ல தான் 14 ரன் போக போகுதுன்னு தெரிஞ்சிடும். அப்ப நான் பிட் கட்டிடுவேன். பிட் கட்டிடுன்னா என்ன ஆகும், கண்டிப்பா அவன் 14 ரன் கொடுத்துருவான், சோ நான் அந்த பிட்டிங்ல ஜெயிச்சிருவேன். இதைதான் ஸ்பாட் ஃபிக்சிங்னு சொல்லி சொல்லுவாங்க. 2013 நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட் ஃபிக்சிங் தான். 2013 டெல்லி போலீஸா தீவிரவாதத்தை கண்காணிக்கிறதுக்காக நிறைய பேர்த்துடைய போனை டேப் பண்ணி ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சில கிரிக்கெட்டிங் டீம்ஸ் அந்த போன் கால்ஸ்ல அடிபட்டு இருக்கு. இந்த ஓவர்ல இவ்வளவு ரன் கூட, இந்த ஓவர்ல இவ்வளவு வைடு வீஸ்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டிங் டீம்ஸ் அடிபட்டு இருக்கு. அந்த கிரிக்கெட்டிங் டீம்ஸ் கூடவே இவ்வளவு கோடி நான் தரேன், இவ்வளவு லட்சம் நான் தரேன்னு சொல்லிட்டு பணம் சார்ந்த உரையாடல்களும் போயிருக்கு. இதை பார்த்து டெல்லி போலீஸார் இங்க வந்து பெட்டிங் தான் நடக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அந்த போன் கால்ஸை ட்ராக் பண்ணி அது சார்ந்த நபர்களை பிடிக்க தொடங்குறாங்க. அப்படி 2013 மே 29 அஜித் சண்டிலா, அங்கித் சவான் அண்ட் இந்திய முன்னாள் பந்து வீச்சாளரான ஸ்ரீசாந்த் இவங்க 3 பேரையும் கைது பண்றாங்க. இவங்க 3 பேர் கூட சேர்ந்து 14 பேர் கொண்ட சூதாட்ட கும்பலையும் கைது பண்றாங்க. இவங்களை கைது பண்ண பிறகு நிறைய இடத்துல இந்த மாதிரி போன் கால்ஸ் எங்கெங்க போயிருக்குன்னு கண்காணிச்சு அதுல ஈடுபட்டவங்களையும் பிடிக்க தொடங்குறாங்க. அப்படி பிடிக்கப்பட்டவங்க தான் அப்போதைய சிஎஸ்கேவின் ஓனரா இருந்த குருநாத் மெய்யப்பன் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸின் கோ ஓனரா இருந்த ராஜ்குந்த்ரா. இவங்க 2 பேரையுமே பிட்டிங் வழக்குல கைது செய்யறாங்க டெல்லி போலீசார் மற்றும் மும்பை போலீசார். இந்த குருநாத் மெய்யப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, குருநாத் மெய்யப்பன் முன்னாள் பிசிசிஐயின் தலைவராக இருந்த ஸ்ரீனிவாசன் அவர்களின் மருமகன் சொல்லலாம். இவர் வந்து இந்த ஐபிஎல் டீமை பர்ச்சேஸ் பண்ணதே ஒரு ஸ்கேம் தான் சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவா ஐபிஎல் டீம் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவங்க பிசிசிஐ சார்ந்த ஏதாவது ஒரு உறுப்பினரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சாமா. ஆனா ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய மருமகன் சிஎஸ்கே டீமை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை மாத்தி அமைச்சு அவருடைய மருமகனை சிஎஸ்கே டீமை வாங்க வச்சிருக்காரு. அடிப்படையிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கேம் பண்ணி தான் குருநாத் மெய்யப்பன் வாங்கி இருந்திருப்பாரு. அதன் பிறகு நடந்ததெல்லாம் வேற, அதை போக போக பார்ப்போம். இவங்க 2 பேருடைய கைதுக்கு பிறகுதான் ஐபிஎல்ல இவ்வளவு பெரிய சூதாட்டமானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரிய வருது. குருநாத் மெய்யப்பன் என்ன பண்ணாரு, குருநாத் மெய்யப்பன் பண்ணதுக்காக எதுக்காக சிஎஸ்கே டீமை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
நாம இப்ப பாத்துருவோம். அதாவது குருநாத் மையப்பன் தனியா இந்த பிக்சிங்ல எடுப்பல, குருநாத் மையப்பன் கூட ஐசிசி அம்பியரான அப்துல் ராயிஃப் அப்படிங்கிறவரும் கூட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாலிவுட் டேரக்டரான விந்து தாரா சிங் அப்படிங்கிறவரும் கூட இருந்தாரு. இந்த விந்து தாரா சிங் 2009 இந்தி பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்காரு. இவங்க மூணு பேர் சேர்ந்துதான் இந்த பிக்சிங்ல ஈடுபட்டிருக்காங்க. 2013 May 12 May 15 வரைக்கும் நடந்த நிறைய ஐபிஎல் போட்டிகள்ல குருநாத் மையப்பன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காராமாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா May 12 RRக்கும் CSKக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல குருநாத் மையப்பன் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேட்ச்ல சிஎஸ்கே வந்துட்டு வெறும் 140 ரன்கள் தான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிட் கட்டி இருந்திருக்காராமா சௌதாட்ட கும்பல் கிட்ட. அதே மாதிரி சிஎஸ்கே வந்து அந்த போட்டியில 141 ரன்களை தான் பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுக்கும் அந்த போட்டியில கேட்டீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணாங்கள RR, அந்த RR டீம் வந்து வெறும் 17 ஓவர்கள்லயே இந்த 142 ரன் டார்கெட்டை வந்துட்டு ஈஸியா அடிச்சுட்டாங்க. சோ அந்த அளவுக்கு பிச்சானது பேட்டிங் பிச்சா தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே இந்த மேட்ச்ல சிஎஸ்கே ஆனது குறைவான ஸ்கோரை தான் பதிவு செஞ்சிருக்கு. சோ இது மூலமாவே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் வரும். குருநாத் மையப்பன் ஏதோ ஒரு வகையில சிஎஸ்கே டீமுக்குள்ளேயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பிளேயர்களை வந்துட்டு தான் இஷ்டப்படி ஆட வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் மூலமாவே தெரிய வரும். இது மட்டும் கிடையாது, எம்ஐ விசஸ் SRH மேட்ச் நடந்துச்சு இந்த காலகட்டத்துல, அந்த மேட்ச்லயும் இவருடைய இன்ஃபுளுன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய பிசிஏ சேர்மனான ராஜீவ் சுக்லாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த 2013 மே காலகட்டத்துல ராஜீவ் சுக்லா குருநாத் மையப்பனுக்கு ஒரு மெயிலும் பண்ணியிருக்காரு. அந்த மெயிலின் படி ஒரு ஐபிஎல் டீமோட ஓனரா இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி சூதாட்டத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெயிலும் பண்ணியிருந்திருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குருநாத் மையப்பன் கன்ஃபார்ம் பிக்சிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாச்சு. அதன் மூலமா அவரை கைது பண்ணாங்க. இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த கேஸ் ஆனது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்படுது. சுப்ரீம் கோர்ட் ஆனது முன்னாள் ஜஸ்டிஸ் ஆன லோதாவின் தலைமையில லோதா கமிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த அமைப்பு கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அந்த கமிட்டியானது இந்த கேஸை முழுமையா விசாரிச்சு இதற்கான தீர்ப்புகளை வழங்குச்சு. இந்த லோதா கமிட்டி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்களான அன்கித் சவான், அஜித் சண்டிலா, ஸ்ரீசாந்த் இவங்க மூணு பேருக்குமே கிரிக்கெட்ல லைஃப் டைம் பேனை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜ் குந்த்ரா அண்ட் குருநாத் மையப்பன் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பிரான்சைசி அக்ரிமெண்ட் படி ஒரு ரூல் இருந்திருக்கு. அதாவது ஒரு பிரான்சைசி டீம்ல அந்த பிரான்சைசா இருந்த கம்பெனியோ அந்த பிரான்சைஸ்ல இருக்கக்கூடிய டீம் ஓனரோ யாராவது ஒரு அபிஷியலோ வந்துட்டு இந்த மாதிரி பிட்டிங் நடவடிக்கைகளை ஈடுபட்டாங்கன்னு சொன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிரான்சைசி டீமை டெர்மினேட் பண்ணணும், அதாவது தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியானது இருந்திருக்கு. அந்த விதியின்படி சிஎஸ்கே அண்ட் RR அவங்க ஆக்சுவலி தடாதா பண்ணியிருக்கணும். உண்மையிலேயே இந்த ரூல் படி சிஎஸ்கே டீம் இப்ப இருந்திருக்கவே கூடாது. ஆனா ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸால சிஎஸ்கே அண்ட் RR டீமுக்கு வெறும் 2 பேனை மட்டும் லோதா கமிட்டியானது விதிச்சிருக்காங்க. ஏன்னா ரூல்ஸ் படி என்ன போட்டிருக்குன்னா டெர்மினேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிதான் போட்டிருக்காங்க, பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஆனா குறைந்தபட்ச தண்டனையா சிஎஸ்கே அண்ட் RR டீமுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெட்டிங்ல ஈடுபட்டதால அவங்க பேன் பண்ணாங்க 2. இதனாலதான் சிஎஸ்கே டீமானது 2016 அண்ட் 2017 பேன் ஆகி இருந்தாங்க. சரி, நீ எப்படி இந்த பேனை வந்துட்டு அன்ஃபேர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பொதுவா ஒரு லோக்கல் டோர்னமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோக்கல் டோர்னமெண்ட்ல ஒரு 2 டீம் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டிங் நடவடிக்கையில ஈடுபடுது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அரசு, அந்த லோக்கல் டோர்னமெண்ட்டையே ரத்து பண்ணுவாங்க. இங்க ஐபிஎல் அப்படிங்கிறது பெரிய டோர்னமெண்ட், இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியா நிறைய மணியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக சரி அந்த டோர்னமெண்ட்டை ரத்து பண்ண வேணாம், பட் அந்த டீமை ரத்து பண்ணணும்ல. பட் அதை பண்ணாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 2 டீமை ஜஸ்ட் பேன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜ் குந்த்ரா ஒரு கோவனர் தான், அதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் நாங்க வந்துட்டு பேன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம குருநாத் மையப்பன் வந்துட்டு ஒரு ஓனரே கிடையாது, ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த டீம் தான். அவர் வந்துட்டு ஒரு மெம்பர் தான், சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோடைய ஒரு மெம்பர் தான். அவர் மெம்பரா இருந்து தப்பு பண்ணதுக்கு சிஎஸ்கே டீம் பொறுப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சிஎஸ்கேக்கு 2 பேனை கொடுத்துருக்கோம். சோ இதன்படி பார்த்தா சிஎஸ்கேவையும் RR-ஐயும் டெர்மினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் இந்த தீர்ப்பை வந்துட்டு ஒரு அன்ஃபேரான தீர்ப்புன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே ஆனது ஒரு நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது நல்ல மேனேஜ்மெண்டே கிடையாது. உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஏன் ரொம்ப மோசமானது, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எதுக்காக தமிழக வீரர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறத
நாம இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்னடா சிஎஸ்கே பத்தி சொல்லிட்டேன், மும்பை இந்தியன்ஸ் பத்தி எதுவும் சொல்லல, மத்த டீம் பத்தி எதுவும் சொல்லல, மத்த எந்த டீமுமே ஃப்ராடு பண்ணலையா, ஸ்கேம் பண்ணலையா, பிக்சிங் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய டீம் இது வரைக்கும் ஐபிஎல்ல நிறைய விஷயங்களை தப்பா பண்ணியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நாம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல எதுக்காக 2013 ஐபிஎல் ஸ்கேம் நடந்துச்சு, 2016-2017 ஏன் சிஎஸ்கேவையும் ஆர்ஆரையும் பேன் பண்ணாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோல இந்த மாதிரி ஐபிஎல்ல நடந்த நிறைய ஸ்கேம்ஸ் பத்தி விரிவா பார்ப்போம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் எப்படி தன்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் அட்மாஸ்பியர் அண்ட் வாய்ஸ் ஏதாவது ஒன்று குறைகள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அந்த குறைகள்லாம் சொல்லிடுங்க, அது எனக்கே தெரியும். நாங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ரெக்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குது, பட் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் நாங்கள் குவாலிட்டியாக பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.